சென்னை பத்தி அனைவரும் அறியப்படாத ஒரு 10 விஷயங்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். சென்னையிலிருக்க ஆவடிய பத்தி பார்க்கலாம். சென்னையில ஆவடி ஏரியாவை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த ஆவடின்ற பேரே ஷார்ட் ஃபார்ம் தாங்க. ஆவடிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆர்மாண்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிபோர்ட் ஆஃப் இந்தியா. இதுதாங்க நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ஆவடின்னு சொல்றோம். அடுத்தது, ஏசியாவிலே பெரிய ஐடி கேம்பஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? சென்னை சிறுசேரியில இருக்க டிசிஎஸ் ஐடி கேம்பஸ் தாங்க. இக்கட்டிட அமைப்பு பட்டாம்பூச்சியை போன்று உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம மெரினா பீச் பத்தி பார்க்கலாம். இந்த பீச் தான் உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரை. இக்கடற்கரை 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கடற்கரையை ஒட்டி புகழ் பெற்றோரின் உருவச்சிலைகள் நினைவிடங்கள் அமைந்ததால் இது சென்னை நகரின் சுற்றுலா தலமாக விளங்குகிறது. நெக்ஸ்ட் நம்ம வண்டலூர் ஜூ பத்தி பார்க்கலாம். இதுதாங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க். இந்த ஜூ 1855 ஓபன் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் ஸ்கூல்ல ஒன் டே டூர் பிளான்னா அது வண்டலூர் ஜூவா தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சென்னை நகராட்சியை பத்தி பார்க்கலாம். சென்னை நகராட்சி தான் இந்தியாவிலேயே முதல் பழமையான நகராட்சி. இது உலக அளவில் இரண்டாவது பழமையான நகராட்சி. 1688 இந்த நகராட்சி உருவாக்கப்பட்டது. சவுத் ஏசியாவிலே செகண்ட் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் எது தெரியுமாங்க? ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பிரிட்டிஷ்காரங்க 1853 ஓபன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவிலே ஒரு பழமையான மால் பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பென்சர் பிளாசா பத்தி தான் சொல்ல போறேன். இது 1863 ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த டைம்ல சவுத் ஏசியாவிலேயே பெரிய மால் இதுதாங்க. இன்றும் அண்ணா சாலையில் ஒரு பாப்புலரான ஷாப்பிங் மாலா அது இருக்குங்க. உலகத்திலே மிகப்பெரிய இரண்டாவது நீதிமன்ற வளாகம் எங்க இருக்கு தெரியுமா? அதுவும் நம்ம சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் தாங்க. இந்தியாவில் முதல் முதலில் 1862 பிரிட்டன் அரசு 3 நீதிமன்றங்களில் நிறுவியது. இதில் ஒன்று சென்னை நீதிமன்றம், மற்ற 2 கொல்கத்தாவிலும் மும்பையிலும் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அஃபெக்ட் ஆன ஒரே இந்தியன் சிட்டி நம்ம சென்னை தாங்க. சென்னையில இருக்க பிரிட்டிஷ்காரங்களை அழிக்க ஜெர்மனி போர்க்கப்பல் 130 மேற்பட்ட குண்டுகளை வீசியது. இதுல ஒரு குண்டு ஹைகோர்ட் காம்பவுண்ட் வால்ல விழுந்து வால் உடைஞ்சிருச்சு. ஹைகோர்ட் கேம்பஸ்ல இன்னொரு குண்டு வெடிக்காம இருந்துச்சு. அந்த குண்டை எக்மோர் மியூசியம்ல இன்னமும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஹைகோர்ட் சுவர் இடிஞ்ச இடத்துல நினைவு சின்னமா ஒரு தூண் வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புதுசா வீடியோ போட்டா உங்களுக்கு